ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் பருப்பு மசியல் பார்க்க போகிறோம். நீங்கள் வாரத்தில் ஒரு 2 டேஸ் இந்த குழம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி, சுகர் எல்லாமே நார்மலாகிரும், ஹீமோக்ளோபின் அதிகமாகும். இது யூஸ்வலாக சுண்டைக்காயை வந்து நம்ம காய வச்சு வத்தல் பண்ணி அதில் காரக்குழம்பு பண்ணுவோம். ஆனால் இது பச்சை சுண்டைக்காயை யூஸ் பண்ணி எப்படி ஒரு குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதில் சுண்டைக்காய் போட்டிருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்களாக சொல்லலைன்னா இது சுண்டைக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வாரத்தில் ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. எல்லா உடம்புல அவ்வளோ வியாதியும் குணப்படுத்துறதுக்கான சக்தி இந்த சுண்டைக்காயில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, பருப்பு, துவரம் பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன், மிளகாய் வற்றல் 1, சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காய் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவு வந்து சாம்பார் தூள், சாம்பார் தூள் வந்து 1-2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள், சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு தாளிப்பு வடகம் எடுத்திருக்கேன். அடுத்து நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு, வெங்காயம் 1/2 கப் வெங்காயம், ஒரு சின்னதாக 1 தக்காளி, கருவேப்பிலை, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல வந்து நம்ம சுண்டைக்காயை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். சுண்டைக்காய் எப்போவுமே அப்படியே போடக்கூடாது, தட்டி ஒரு அலசி அலசி கழுவிட்டு போடணும். இந்த மாதிரி ஒரு மத்து இருந்ததுன்னா தட்டலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வேலை முடியணும் அப்படின்னா ஒரு ஜிப்லாக் கவருக்குள்ளே இந்த சுண்டைக்காயை ஃபுல்லாக போட்டு அப்படியே மொத்தமாக தட்டினீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடலாம். இப்படி தட்டும்போது சுண்டைக்காய் ஓப்பன் ஆயிரும் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் அதை தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. ஏன்னா இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கருப்பாயிரும். அயன் இருக்கிற பொருள் எல்லாமே கத்திப்பட்டதுன்னா இதை ஓப்பன் பண்ணால் காற்று படும்போது கருப்பாயிரும், கத்திரிக்காய் அந்த மாதிரி பொருட்கள்லாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. 1 கப் சுண்டைக்காயை நம்ம நல்லா கழுவி வச்சாச்சு. அடுத்து துவரம் பருப்பு 1/4 கப் எடுத்துருக்கோம், இதை நல்லா 2 முறை கழுவிக்க போகிறோம். இந்த 1/4 கப் துவரம் பருப்பு 1 கப் சுண்டைக்காய்க்கு வந்து நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் சாதத்துக்கு, இல்லை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 4 பேர் வந்து நான் தாராளமாக இந்த குழம்பு சாப்பிட்லாம், போதுமானதாக இருக்கும் 4 பேருக்கு. ஸோ இப்போ துவரம் பருப்பு கழுவி வச்சாச்சு, சுண்டைக்காயும் கழுவி வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். சாதம் ஒரு குக்கரில் வச்சுட்டு குழம்பு ஒரு குக்கரில் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ துவரம் பருப்பு போட்டுக்கிறோம் குக்கரில். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த அளவுகள் வந்து அதிகமாக வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். கழுவின சுண்டைக்காய், துவரம் பருப்பு, சுண்டைக்காய் போட்டாச்சு. உடம்பு வந்து இது சுண்டைக்காயை வைக்கிறதுனால, இலைக்க வைக்கிறதுனால இது பேர் தான் சுண்டைக்காய். ஸோ இது சாப்பிட்டிங்கன்னா உடம்பும் இழைக்கும். அப்புறம் தக்காளி, சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டுற போகிறோம். சீரகம், தாளிக்கிற பொருள் தவிர எல்லாமே போட போகிறோம். சாம்பார் தூள் உங்களுக்கு காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. எங்கள் சாம்பார் தூளில் வந்து மஞ்சள் சேர்க்காதனால தனியாக நான் மஞ்சள் சேர்க்க போகிறேன். மிளகாய் வற்றல் 1, மஞ்சள் தூள், எல்லாமே சேர்த்தாச்சு ஆல்மோஸ்ட். நீ உப்பு மட்டும்தான் இருக்குது, முழு உப்பையும் சேர்த்தாமல் பாதி உப்பு எப்போவுமே சேர்த்திக்கணும். அப்புறமா கடைசியாக மீதி உப்பை சேர்த்திக்கணும். தண்ணி இந்த அளவுக்கு 1 கப் தண்ணி, 1 கப்லேருந்து 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு பாதி உப்பு மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5-6 விசில்ஸ் விட்டுறணும். அப்போ தான் நல்லா வேகும், பருப்பு சுண்டைக்காய் எல்லாமே வேகும். விளக்கெண்ணெய் ஊற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 6 விசில் விட்டு எடுத்தாச்சு, எல்லாம் நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு, சுண்டைக்காயும் வெந்துருச்சு. இப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து யாருக்கும் எல்லாருக்குமே தெரியும், சுண்டைக்காயின்னு எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் நம்ம இதை வந்து மசிக்க போகிறோம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பருப்பெல்லாம். ஸோ ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலோ இல்லை பருப்பு மத்துறதுனாலோ அதை வச்சு நல்லா இதை வந்து அப்படியே நல்லா கடைஞ்சிடணும். கடையும் போது சுண்டைக்காயும் சேர்ந்து கடைப்பட்டுறதுனால இல்லை என்ன போட்டிருக்கோன்னே யாருக்குமே தெரியாது. ஆனால் நல்லா பிஞ்சு சுண்டைக்காயாக போடணும். முத்தின சுண்டைக்காயாக இருந்ததுன்னா தோல் தெரியும், அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிடும்போது. பிஞ்சு சுண்டைக்காயிருந்தால் தோலும் வந்து கடையும் போது அந்த தோல் கூட கடைப்பட்டுரும். பாருங்கள் நான் நல்லா கடைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது, ஒரு கத்திரிக்காய் கடையிற மாதிரி இருக்கும். அந்த விதைகள் தெரியும், அந்த கத்திரிக்காய் மாதிரி தான் தெரியும் பார்த்திங்களா. அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருக்குமே இதில் சுண்டைக்காய் நீங்கள் சொல்லலைன்னா தெரியவே தெரியாது, ஏன்னா ஒரு துளி கசப்பு கூட இருக்காது.
ஸோ இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. தாளிப்பு வடகம் யூஸ் பண்ணுறேன், அதுலேயே கடுகெல்லாம் இருக்கும். ஒருவேளை தாளிப்பு வடகம் வேணா நீங்கள் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு கறிவேப்பிலை போட்டுக்கணும். நான் தாளிப்பு வடகமும் கறிவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். தாளித்ததை வந்து அந்த குழம்புக்குள்ளே கொட்டிட்டு இந்த குழம்ப திருப்பி அடுப்பில் வச்சு ஒரே ஒரு கொதி வர வரைக்கும், அந்த தாளிப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு கொதி விடணும். குழம்பு கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை நார்மலான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. நான் ஒரு கொதி வெட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன், வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், மல்லித்தலையெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை. மீதி உப்பையும் இதில் ஆட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். சுண்டைக்காய் துவரம்பருப்பு மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சாதத்துக்கு தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, மதியம் செஞ்சீங்க மிச்சம் ஆயிடுச்சுன்னா ஈவினிங் வந்து தோசைக்கோ இல்லை சப்பாத்தி மாதிரி பண்ணி அதுக்கு தால் மாதிரி கூட சாப்பிட்லாம், எதுவுமே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.